அனைவருக்கும் வணக்கம். இந்த சூழல் தமிழ் ஸ்டுடியோ அருணுடைய ஏற்பாடு வந்து வேற மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து ஆகாயத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணாந்து பார்த்தோம்னா கீழே வாரி விட்டுருவானுங்க. அதனால் வேண்டி எங்கேயாவது ஆகாயத்தை பார்க்குறேன்னா ஒன்றும் ஊருக்கு வெளியே போகணும், இல்லை கடற்கரைக்கு போக வேண்டிய இருக்கிறது. சிட்டி நகரத்துக்குள்ளே ஆகாயத்தை பார்க்குறது என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது இந்த திறந்த இதில் வெளியில் வந்து பார்க்கும் பொழுது ஆகாயம் நிலவு அங்கங்கே சத்தம், ஒரு பக்கம் வந்து மசூதியோடைய அந்த ஒளி, இதெல்லாம் கேட்கும் பொழுது மறுபடியும் கிராமத்துக்கு கொண்டு போ. ஒருவேளை தாய் நிலம் இங்கே வெளியிட்ட தான் சரியாக இருக்கும்னு அருணும் ராசி அழகப்பனும் சேர்ந்து முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனவே அந்த முடிவு எடுத்ததுக்கு முதல்ல ரெண்டு பேத்துக்கும் நன்றி. ஏன்னா சரியான களத்தில் இதை வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த கவிதையின் உழை பற்றியும் நிலத்தை பற்றியும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் அங்கே என்னென்னா இருக்கிறதே ஒரு 40 பக்க கவிதை இதுதான். இதில் வந்து எல்லாருமே எல்லா கவிதையுமே உடன் சொல்லிட்டாங்க. இப்போ சில பேர் சொல்லும்போது அது மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கவிதையாக இருக்குது. அதனால் வேண்டி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அநேக பேர் வந்து அந்த கவிதையை வாசிக்க போகிறீங்க. எல்லோரும் புத்தகம் வாங்குங்கிறத விட இது மாதிரி கவிதைகளை பற்றி வெளியில் பேச வேண்டி இருக்கிறது. நம்ம வாங்கி நம்ம பிடிச்சிட்டு நம்ம இதில் வைக்கிறது இது போல் ஊடகங்களில். இங்கே பார்த்தீங்கன்னா சுந்தர புத்தகம் ஆரம்பிக்கும் போது சொன்னார், என்னுடைய பேரன் சாப்பிட எவன் கனிமரன் வைப்பும் வைப்பான் அப்படிங்கிற ஒரு கவிதையில் தொடங்கி, அதற்கு பிறகு வந்து மேடம் வந்து உள்ளுக்குள்ள அந்த மனிதர்களை விட மண்ணை எவ்வளவு நேசிக்கிறார் அண்ணன் ராசி அழகப்பன் என்பதை மிக அற்புதமாக நிறைய கவிதைகள் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் நிதர்சனமானவன் தராசு மாதிரி தாண்டான்னு சொல்லிட்டு அமிர்தம் சகோதரர் அமிர்தம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இது பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு போனார். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கவிதைக்கு பக்கத்தில் ஒரு ஓவியத்தை வரைவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்ன அன்பு சகோதரர் அமிர்தம் அவர்கள், தனித்தமிழை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். ஒரு சின்ன முரண்பாடு பாருங்க. அதில் மட்டும் நாங்கள் கலப்படத்தை ஏற்றுக்குவோம், ஆனால் கவிதையில் மட்டும் ஓகோத்துக்கன்னா அது எந்த வகையில் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. ஏன்னா வேறு இங்கே கிடக்கிற பெரிய சப்தத்தில் தவறுன்னு சொல்ல, சினிமாக்காரன் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வக்காலத்தை வாங்கலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தாமரை கூட முதல் கவிதை அரங்கம் என்று. ஆனால் இன்றைக்கு தாமரை அங்கிருந்து கமர்சியலுக்கு வர்றாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய ராஜபாட்டை இந்த நாற்காலி போதும் என்று இருக்கீங்க, உங்களுக்கான சாம்ராஜ்யம், உங்களை சுற்றில ஒரு மிகப்பெரிய அரண் இருக்கிறது. அந்த அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் படிக்க தலை கணக்கும், அது தவறில்லை தமிழ் படி வழி பிறக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ அந்த மொழி உங்களுடைய ஆளுமை கொடுத்துருக்கிறது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கமர்ஷியலுக்கு வரும்பொழுது தான் நிறைய சப்தங்களுக்கு மத்தியில் நம்ம சப்தம் கேட்காம போயிடுமோங்கிற ஒரு பயம் எல்லா படைப்பாளர்களுக்கும் இருக்கிறது. யாருக்கு வந்து என்னுடைய கவிதை நாளை பத்தி தெரியணும், எப்படி பெண்டுபி சேர்க்கறது வெகு ஜனங்கள்ட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பயம் இருக்கிறதுனாலதான் இந்த கோட்டோவியங்களும் இந்த நிறம் மாறுதலும் தடுமாறுதலும் தடம் மாறுதலும் இங்க படைப்பாளிகளுக்கு தேவைப்படுகிறது. அப்படி வந்ததுனால அண்ணன் அமிர்தம் அவர்கள் வந்து அதை மன்னிச்சு விடலான்னு நினைக்கிறேன் அந்த ஓவியங்களை. ஏன்னா ஓவியங்கள் எனக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது மன்னிச்சு விடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சொன்னது நியாயமான விஷயம்தான். நான் மட்டும்தான்டா ராஜா, என்னுடைய பக்கங்களில் என் கவிதைக்கு நான் தான் ராஜாங்கிற அந்த திமிரு பிடித்திருக்கிறது. ஏன்னா திமிரும் இல்லாமலாம் ஒரு படைப்பாளன் இருக்க கூடாதுங்க. ஆனா ராசி அழகம் மட்டும் அது இல்லைங்கிறதான் எனக்கு வருத்தமே. எங்க ஒரு படைப்பாளனுக்கு திமிரு வேணும், நானே திமிரா இல்லைன்னா என் படைப்பு எப்படி திமிரா இருக்க முடியும்? நான் ஏன் குனியணும்? கண்ணதாசன் சொன்னது போல படைப்பதனால் நான் இறைவன் என்றானே, படைப்பவன் திமிரா இருங்கன்றேன் நான். இல்லைன்னா படைப்பு செத்து போகும். அந்த திமிரு இல்லைன்னா படைக்காதீங்கன்றேன் நான். ஏன்னா ஒரு படைப்பாளனுக்கு, அதாவது இப்ப கூட சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சதுதான், நான் என்பது தலைக்கணம் அல்ல, நனக்கு என்று ஒரு வார்த்தை அல்ல, தான் என்பது மட்டும்தான் தலைக்கணம். அந்த நான் என்கின்ற நம்பிக்கை திமிர் தான் ஒரு படைப்பாளருடைய மிகப்பெரிய திமிர். அந்த நம்பிக்கை திமிர் இல்லை என்றால் படைப்பு செத்து போகும். இது அற்புதமும் முத முத பேச சொல்ல நினைக்கிறேன். அடுத்த ராசி அறுப்பனுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பீங்க, ஒரு கோப்பை தேநீரும் ஒரு துரோகமும், நல்லா இருக்கும் போல இருக்கு. இல்ல சொல்றது தைரியம் வேணுங்க. ஒரு நண்பனை சம ஒரு களத்துல வச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருந்தா தான் சொல்ல முடியும். சொன்னா கோச்சிக்க மாட்டார், கோச்சுக்கிட்டா எனக்கு என்ன, மறுபடியும் சரி பண்ணலாம். நீங்க கொடுத்து மறுபடியும் அவரு கோச்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு கோப்பை தண்ணீர் வாங்கி கொடுத்து, தேநீர் வாங்கி கொடுத்து நீங்க சமாதானம் பண்ணிடலாம். எதுக்கு சொன்னா, இந்த நண்பர்கள் கூட்டம், இந்த கலைஞர் படைப்பாளிகளின் கூட்டத்தை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு பரபரப்பான சூழலையும் ஒரு எளிமையான கூட்டத்தில் வலிமையான சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்காக நான் வந்து அண்ணன் ராசி அழகப்பனுடைய சார்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய விஷயங்கள் நான் வந்திருக்கணும், இடையில வர முடியல. ஆனால் தாய்நிலத்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. நிலத்தை நான் வேறு ஒரு வழியாக பார்க்கிறேன். பிரசவிப்பதற்கு மட்டும்தான் கருவறை, ஆனால் தாய் நிலம்
எதையுமே வெளியில விழுங்குவதற்கும் அது ஒரு கருவறையை வைத்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்ல, உலகத்தில் மிகப்பெரிய மிருகம் என்பது சுழலுகின்ற இந்த பூமி தான். எவ்வளவு கொடுத்தாலும், ஆயிரம் உயிர்கள் இருந்தாலும், வளர்ந்து வளர்ந்து அது விழுங்கி விழுங்கி செறித்துக் கொண்டே இருக்கிறதே, துப்பியதே இல்லையே. சரியோ தப்போ, வளர்த்து வளர்த்து விழுங்குகிறது. ஒரு கருவறை பிரசவிக்கும், ஆனால் அந்த கருவறை மீண்டும் விழுங்குவதற்கும், ஏன் குழந்தை சரியோ தப்போ, மரணமோ பிறப்போ இறப்போ, நான் விழுங்குறேங்கிற அந்த தன்மை இருக்கலையா, எதையும் தாங்கும் அந்த தன்மை இருக்கலையா, அதுதான் தாய் நிலத்தினுடைய அந்த மேன்மையாக நான் கருதுகிறேன். நிறைய எனக்கு இதை பார்க்கும்போது, தஞ்சாவூருக்காரங்கிறதுனால வேண்டி மீத்தனுடைய சிந்தனை, என் தாயனுடைய உச்சந்தலையில் வந்து எவனோ ஆணி வைத்தடிப்பது போல வலித்தது ஒவ்வொரு கவிதையும் நம்மை, அதை நிலத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தாய் நிலம் இந்த புத்தகம் இந்த களத்தில் இங்கே வெளியிடும் பொழுது என்ன தோன்றுகிறதால், நிலத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த ஒரு கையடக்க கவிதை தொகுப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. படித்ததோடு நிறுத்தி விடாமல், எங்கெல்லாம் ஊடகம் இருக்கிறதோ, அது வலைத்தளங்களாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், மேடைகளாக இருக்கட்டும், அது தேநீர் கடைகளாக இருக்கட்டும், இருக்கும் பொழுது நிலத்தை பற்றி பேசுவதற்கு இப்படி ஒருத்தர் எழுதியிருந்தானே, அதை சொல்லும் பொழுதுதான் அது இன்னைக்கு எப்போதுமே வந்து விளம்பரங்கள் கொடுத்து கவிதைகளை படிப்பதற்கு நமக்கு வந்து அவ்வளோ வசதிகள் இல்லை. ஆனால் வாய்ச்சொல்லில் பேசும் பொழுது, நிறைய இடத்துல உதாரணங்களை சொல்லும்போது அதை வந்து அடுத்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதை பற்றி எல்லா விஷயமும் நான் கிராமத்துக்காரங்கிறதுனால வேண்டி இந்த வரப்பு வரப்புன்னெலாம் சொன்னாங்க. அம்மாவின் தாலிக்காக அடகு வைத்த வரப்பை மீட்ட முடியவில்லை என்று எப்படி சொல்லுவேன் எனக்கு, அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். எப்படி நாத்துறது, இவங்க சொன்னாங்க இந்த ஏத்தம் போட்டு இறக்கும் போது என்ன பாட்டு, ஒவ்வொரு விஷயமும் நான் கிராமம், எனக்கு விவசாயத்தில் எல்லா வேலையும் தெரியுங்க, நாற்று நடுவேன், களப்பறிப்பேன், வரப்பு வெட்டுவேன், எல்லாமே தெரியும். என்னை விட ஒரு மிகச்சிறந்த விவசாயி எவனும் இல்லைன்னு தைரியமாக சொல்லுவேன். இன்னைக்கு இறக்கி குடிச்சு கொஞ்சம் தண்ணியை மட்டும் என் நிலத்தில் விடுங்க, நான் தான் நாளைக்கு கோடீஸ்வரங்கிற திமிரெல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் விதவையாகி இன்றைக்கு கிடப்பதனால் எதை பிடிச்சி எங்கே வாழ முடியும்? அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நிலத்தை பற்றி ஒருவன் அக்கறைப்படுகிறான் என்றால், இந்த தலைமுறைகளுக்கு நாம் தெரியும், நாம தான் இந்த நிலம் இப்படியெல்லாம் இருந்துச்சு, பச்சையா இருந்துச்சு, ஈரமா இருந்துச்சு, செடி வளர்ந்துச்சு, கொடி வளர்ந்துச்சு, உணவு கொடுத்துச்சு, காய்கறி கொடுத்துச்சு, கனி கொடுத்துச்சு. ஆனால் இன்றைக்கு எதுவுமே இல்லாம கண்ணாடி குடைக்குள்ள இருக்கிற உணவுப் பொருட்களை மட்டுமே நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் இதெல்லாம் என்பதை சொல்லுவதற்கு அவன் நேரா பாடம் எடுத்தா கேட்க மாட்டாங்கிறதுனாலதான் கொஞ்சம் ரசனையோடு ஒரு பக்கம் படமும் ஒரு பக்கம் கவிதையும் வைத்து இந்த தாய் நிலத்தை கொடுத்திருக்கிறான். இங்க படிக்கிறத விட கேட்கிறவன் பெரியவனாயிரான், அதான் பிரச்சனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க பேசுறவங்க கூட கேட்கறவங்க தான் பெரியவங்க. இவ்வளவு பொறுமையா உட்காந்து கேட்கறீங்க இல்லையா? மேடையில் அமர்ந்திருப்பவர்களிடம் மேடை அமைத்து கொடுத்தவர்கள் பெரிய, இப்ப இங்க பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்டுடியோ தான் இங்க பெரியவங்க. எல்லாத்துக்கும் ஒரு மேடை அமைதி, எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க, பெரிய மனசு வேணும். ஒரு படைப்பாளன் சமகாலத்துல இங்க ஒரே மிகப்பெரிய பஞ்சமே என்னன்னா, ஒருவனுடைய திறமையை இன்னொருவன் அங்கீகரிக்கிறதுல பஞ்சம் இருக்குதுங்க. சோத்து பஞ்சம, தண்ணி பஞ்சம, வேலை பஞ்சம, பணப்பஞ்சம், எதுவுமே இல்லை, எல்லாம் தீரக்கூடிய பஞ்சம். ராசி அழகம் பட்ட திறமை இருக்குது என்பதை சத்தம் போட்டு சொல்வதற்கு நமக்கு மனம் இல்லை, அதுதான் பஞ்சம். இவர் மாதிரி நீங்க உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு செஞ்ச துரோகத்தோடு எனக்கு எக்கச்சக்கமான துரோகம், என்ன சொல்ல முடியும்? நீங்க என்ன பண்றது? அது அந்த பச்சை பிள்ளை மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது அதை போய் தொலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா எல்லாமே ஆரோக்கியமான துரோகம் தான். அடுத்த நிமிஷம் தள்ளி விட்டு நான் இருக்கேன் பாத்துக்கலாம் விடுங்க அப்படிம்பாரு. இப்ப கூட சொல்றேன், ரெண்டு இடத்துல மீட்டிங் நடக்குது, என்ன அஞ்சு நிமிஷம் சொன்னீங்க, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, நான் போகலாம் இரியா அப்படின்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த தன்மை இருக்கல நண்பர்களை அரவணைத்து இன்றைக்கு மலேசியாவிலேருந்தும் சிங்கப்பூர்லேருந்தும் பக்ரீன்லேருந்தும் வந்திருக்காங்கன்னா, அவர்கள் வேலையை வேலையை வந்தாக்க இதுக்கு வந்து, ஆனால் இங்கே வந்த வேலையிலிருந்து முக்கியமான வேலையாக இந்த களத்தை ஒதுக்குகிறார்கள் என்றால், இன்னும் கவிதையையும் கவிஞனையும் படைப்பையும் படைப்பாளிகளையும் நேசிக்கக்கூடிய மனங்கள் இருக்கிறது, அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மூலமாக அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல படைப்பை எடுத்து போக வேண்டிய ஒரு களத்தில் இன்றைக்கு நாம் கட்டாயத்தில் இருக்கிறோம். போயிடுவோம், இங்கே குண்டூசி விக்கினா கூட கோபுரத்து மேலே நின்று கூப வேண்டி இருக்கிறது, இல்லைன்னா இன்னொருத்தன் போற சத்தத்துல நம்ம மறைஞ்சு போயிட வேண்டியிருக்கிறது. அதனால படிக்கிறதோட நிறுத்தாதீங்க, ஊடகத்துல இந்த கவிதைகளை பற்றி பேசுங்க, நல்ல ஒரு களங்களை உதாரணங்களாக எடுத்து கொடுங்க. நான் கூட சொல்லுவேன், நீ வந்து ஒரு புத்தகத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டே, நீ சரி பரப்பன்னு நினைச்சுதான், எப்ப நீ வந்து வண்ணத்து பூச்சின்னு ஒண்ணு பண்ணிய பரப்பன்னு நினைச்ச, மறுபடியும் புத்தகத்துக்குள்ளேயே போய் முடங்கி போறியே அப்படின்னு. அதுக்கு புத்தகம் தவறு என்று சொல்லவில்லை, இந்த புத்தகம் எல்லார்ட்டும் போய் சேர்றதுக்கு நீ படைப்பாளனாக வெளில தெரிய வேண்டியிருக்கிறது. இங்க இருக்கிறவங்களே அதிபுத்திசாலி நான் இல்லைங்க, கொஞ்சம் அறிமுகமானவன் அவ்வளவுதான், என்னை விட எல்லாரும் மிகச்சிறந்த படைப்பாளி, அதை நான் எப்போதுமே மனமுகந்து சொல்லுவேன். ஏன் என்ன மதிக்கிறீங்கன்னா, முகம் தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழகத்தில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது, எவன்லாம் முகம் தெரிந்தவனோ அவன் அறிவாளி என்ற சட்டம் இருக்கிறது. அது இல்லை,
ஆயிரக்கணக்கான கண்ணதாசன்களும் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் லெனினும் இருக்கார்கள், முகம் தெரியல, அதனால மதிக்கல. தயவு செய்து படைப்பாளிகள் இப்ப நம்மை முன்னிறுத்தி, முகத்தை முன்னிறுத்தினாதான் நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, நம்ம எதை கொண்டு போகணும் தேவைப்படுது. இங்க சுய விளம்பரம் தேவைப்படுகிறது. அப்படி இருந்தாதான் நம்மளை கவனிப்பான். அதுலேருந்து வித்தியாசப்பட வேண்டியிருக்கிறது. தயவு செய்து தொடர்ந்து இந்த மாதிரி சிந்தனைகளை திரைப்படங்களில் கொண்டு வாருங்கள். அதுதான் வெகுஜனங்களை போய் சென்றடையும். இருந்துக்கினா ஒரு 1000 பேத்துக்கு இது போய் சேருதுன்னா அது ஒரு 5000 பேத்துக்கு போய் சேரும். இந்த 1000 பேர் செயல்பாட்டாளர்களாக இருக்கலாம், அந்த 5000 பேர் ரசிகனுக்களாக இருக்கலாம், ஆனால் அந்த 5000 பேத்துல 50 பேர் கண்டிப்பாக செயல்பாடலாக மாறுவதற்கு நிச்சயமாக ஒரு படைப்பாளி இந்த சமூகத்துக்கு முன்பே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்பேற்பட்ட ஆயுதம் உங்கள் இடம் இருந்தது, இருக்கிறது, அதை பத்திரமாக அடுத்த களத்துக்கு கொண்டு போங்கள். தாய் நிலம் எப்போது நம்மளை தாங்கும், இந்த தாய் நிலம் அடுத்த தலைமுறைக்கு தாய்மடி விரிக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.